சைஸ்மா சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா டெஸ்ட் மேட்ச் விளையாட வர மாட்டாரன்றதை பற்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயே T20 ஓடிஐ சீரீஸில் விளையாடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி, அதனால் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடுவார்ன்றது பெரிய சந்தேகமாகவே போச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னென்னா, ரோஹித் சர்மா ஃபிட்னஸ் கிளியர்லாம் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு ஆஸ்திரேலியாவும் கிளம்பிட்டார். நேற்று இன்ஸ்டாகிராம் பேஜில் ரோஹித் சர்மா ஸ்டோரி போட்டிருந்தார். சரி கிளம்பிட்டார், போனோடனே விளையாடுவாரான்றதுலாம் கிடையாது. நாளைக்கு டெஸ்ட் மேட்ச்சில் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலும் 14 நாள் குவாரண்டைன் மெயின்டைன் பண்ணுறாங்க. 14 நாள் குவாரண்டைன் பண்ணிட்டு தான் நெட் ப்ராக்டிஸ்க்கே போக முடியும். அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் விளையாட மாட்டார், அடுத்த ரெண்டு மேட்ச் விளையாடுவார். விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் மேட்ச் கழித்து இந்தியா திரும்புகிறாரு. ரோஹித் சர்மா பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், T20 ஓடினாலே அவர் தான். ஆனால் டெஸ்ட் மேட்ச்சில் அவ்வளோக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ தான் ரீசெண்டாக 2018 ஓப்பனிங்கே இறக்கி விட்றாங்க. முன்னெல்லாம் 5 டவுன் 6 டவுன் இறக்கி விடுவாங்க. ஒரு சில மேட்ச் விளையாட வைக்க மாட்டாங்க, சப்ஸ்டியூட்டாக வெளியே கர வச்சுருவாங்க. ஒரு சில வருஷம் டீமில் எடுத்ததில்லை. ஆனால் இப்போ தான் 2018 ரோஹித் சர்மாவை டீமில் எடுக்கிறாங்க. எடுத்து ஓப்பனிங் இறக்கி விட்டோன்னு செஞ்சுரி நல்லா அக்ரெசிவ் காட்டுறாரு. எப்படி ஓடிஐ T20 அக்ரெசிவ் காட்டுவார், அது மாதிரி டெஸ்ட் மேட்ச் நல்லா அக்ரெசிவ் காட்டுற பேட்ஸ்மேன் தான். ரோஹித் சர்மா பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸில் வந்து உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி உடம்பு குறைச்சிருக்காரு, உடம்பு குறைச்சி நல்லா செமையாக இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோஹித் சர்மாவோட கம்பேக் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். Thanks for watching this video.